ब्रह्मांड छत्रदंड शतधृति भवनां भोरुहो नालदंड क्षोणी नौकूपदंड क्षरधर्मर सरित पट्टिका केतुदंड ज्योतिश्चक्राक्षदंड त्रिभुवन विजय स्तंभ दंडोंग्रीदंड श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुद्धद्वेषिणां कालदंड। சோ இது பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து போன கிளாஸ்ல ஒரே ஒரு பிரச்சனை தான், என்னன்னா மகாந்தீச்ச ஆயுதானிங்கிற இடத்துல வந்து மகத் ஆயுதானி வரக்கூடாது, நியாயமா பார்த்தா மகாயுதானி தான் வரணும், அந்த இத்து வந்து போயிடணும், ஆத்வம் வரணும் அங்க, அதனால மகதாம் ஆயுதானின்னு போட்டுக்கணும். சோ பெரியோர்கள் உபயோகப்படுத்தினா அந்த வசத்தியான ஆயுதங்கள், சோ அப்படி வந்து அர்த்தம் பண்ணிண்டாதான் அது வந்து ஒட்டி வருது, இல்லைன்னா ஐ ஐம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அ ப்ராப்பர் சூத்திரம், ஏன்னா அந்த ஆத்வம் வர்றதுக்கு வந்து தெர் இஸ் நோ விகல்பம் இல்லை அந்த இடத்துல. அதனால மகதாயுதானிங்கிறதுக்கு மகதாம் ஆயுதானி உத்தமர்களினுடைய ஒரு ஆயுதங்கள்னு நம்ம வந்து அர்த்தம் பண்ணிக்கணும், விக்கிரக வாக்கியம் பண்ணிக்கணும் அங்க, சரியா? அது ஒண்ணு. அப்புறம் இதுல ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாதான் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து இதுவும் முடிச்சிட்டோம் இல்லையா. ஆ, இதுல இருந்து ஆரம்பிக்கணும். யாரு முதல்ல ட்ரை பண்றது சொல்லுங்க. அநேக அநேகப யூத சநாதா மாலவநாதா, மாலவநாதனுக்கு அது அட்ஜெக்டிவா வருது, பலவிதமான யானைகளினுடைய கூட்டங்களுடன் கூடினவன். சரியா, யாரு ஆரம்பிக்கிறீள்? ஓகே, பிரியா தென் ஆரம்பிங்கோ. சரி, இஃப் யூ ஆர் ரெடி. ஓகே. அநேக அநேகப யூத சநாதஹ அநேக பாணாம் யூதஹ அநேக பாணாம் யூதஹ அநேகப யூதஹ அநேகே அநேகப யூதஹ அநேக அநேகப யூதஹ அநேக அநேகப யூதஸ்ய சநாதஹ யஸ்ய சஹ. அதுல அந்த சநாதஹவும் வந்து நாதேன சஹ சநாதஹ. ஓகே, சோ இதுல வந்து ஒரு இஷ்யூ. சோ என்ன சொல்றேன்னா, ரைட், சோ அநேகபாங்கிறதும் உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், த்விபகாங்கிறதுனால துவாபியாம் பிபதிங்கிற மாதிரி இங்கேயும் அநேகாபியாம் பிபதி, ரைட்டா? யானை வந்து முகேனாபி பிபதி சுண்டேனாபி பிபதி இது துவாபியாம் பிபதி, தஸ்மாத் அநேகபகாங்கிறச்சு அநேகாபியாம் பிபதி இது அநேகபகா கஜஹா, அதை முதல்ல பண்ணிட்டு இருங்கோ. பட் சநாதஹாங்கிற வேர்டே உங்களுக்கு வந்து மாலவநாதனுக்கு போறது, நாதேன சஹ வர்த்தத்தே இல்ல, சநாதஹான யுக்தஹாங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் அத. பட் சோ அநேகாபியாம் பிபதி, அதனால அநேகபா, நான் எப்படி போட்டுட்டேன்னா அநேகே சதே அநேகபா அநேக அநேகபா அநேக அநேகபா, வாட் யூ ஹவ் ரிட்டன் இஸ் ரைட், பட் ஒரே ஒரு பிரச்சனை அதுல வந்து யூதாஹான்னு மாத்தின் இருக்கும், அநேகே சதே யூதாஹான்னு போட்டுக்கணும். ஆனா யூதம் இட் இஸ் ஐ திங்க் யூதம்ங்கிறது நபுன்சகலிங்கம் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுறேன். பார்த்தேன் புல்லிங்கம் பார்த்தேடா, இருக்கலாம், பட் டிஃபரண்ட் டிக்ஷனரி சம்டைம்ஸ் லிங்கம் மாறி மாறி. கரெக்ட், ஆமா. பட் இதுல வந்து கல்பத்ருமத்துல வந்து யூதம் கிளீபம் போட்டிருக்கு, அதனால யூதம் வந்து உங்களுக்கு இதுதான். சோ அநேகே அநேகானி யூதானி அநேகானி சத்தானி யூதானி அநேக யூதானின்னு அநேக அநேகப யூதானி. சோ அநேகபானாம் யூதம் அநேகானேகபானாம் யூதம் அப்படி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேன சநாதா அதனுடன் கூடினவன் அவனுக்கு போறது, சரியா? நாதேன சக வர்த்ததேங்கிறச்சு சப்போஸ் நீங்க அப்படி போட்டேன்னா அது சரியா வராது. சநாதம் சநாதஹாங்கிறதே வேர்ட் இட் செல்ஃப் மீன்ஸ் யுக்தா யா, ஏன்னா நாதேன சக வர்த்ததேன்னு போட்டுட்டோம்னா மாலவநாதனுக்கு ஒரு நாதன் இருக்கிற மாதிரி ஆயிடும். சோ அதனால சநாதஹாங்கிறது யுக்தா அர்த்தத்துல போட்டுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அது வந்து வராதே உங்களுக்கு, சஹாச்ச நாதஹன தன்னாத அந்த கர்மதாரயத்துல அது அப்படி நான் யூசேஜே பார்த்தது இல்லையே. சஹானா நீங்க வந்து சஹதௌதே சஹாவதானே சொல்றேள், இல்ல
இல்ல அது வராது. அப்படியே வந்தா கூட உங்களுக்கு தத்துங்கிற பிராதிபதிகத்தை தானே எடுத்துக்கும் இல்லையா, அதனால அது கஷ்டம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் அபிமுகி பூய. இது நீங்க ஆன்சர் சொல்லிட்டு அனபிமுகம் அபிமுகம் பூத்வா. ஏன்னா அந்த சுயி வந்திருக்கிறதுனால யூ கான்ட் ஜஸ்ட் யூஸ் அபிமுகம் பூத்வா அபிமுகம் பூய வராது. அபிமுகம் பூத்வா அபிமுகம் பூயனே வரணும். அது அபிமுகி பூய வர்றதுக்காக அந்த அபூத தத்பாவம் வரணும். சோ தட்ஸ் வை ஐ டிட் அனபிமுகம் அபிமுகம் பூத்வான்னு போட்டேன். தேர் மே பி டிஃபரன்சஸ் வில் சி. நபும்சகலிங்கத்துல அப்படி இல்ல. சோ இது வந்து எப்படின்னா அபிமுகம்னாலே எதிர்நோக்கி இருக்கிறது. இது வந்து ஒரு அவ்யய்பாவ சமாசம் அபிமுகம்ங்கிறது. சோ எதிர்நோக்கி இல்லாதவன் எதிர்நோக்கி கினவனாக ஆனான். சோ அதனால அது அபிமு அபிமுகி பூய. அந்த இடத்துல சுவி பிரத்யம் அந்த ஈ வர்றதோ இல்லையோ, அந்த இடத்துல அந்த ஈ வர்றதே வந்து எப்பவும் உங்களுக்கு வந்து எது இல்லாமல் இருந்ததோ அது இப்பொழுது இருக்கிறது அப்படி சொல்றச்சேதான் நமக்கு வந்து இந்த ஈ வரணும். சுவி பிரத்யம் வருது ரைட், அபூத தத்பாவம்னு விட்டோம் அதுக்கு. சோ இட் இஸ் நாட் ஸ்திரீலிங்கம், ஈகாராந்த ஸ்திரீலிங்கம் இல்ல அந்த இடத்துல. ஓகே நெக்ஸ்ட். ஓகே ரத துரக கூர க்ஷுண்ண க்ஷௌணி சமுத்பூதே ரதம் ச துரகம் ச ரத துரகே இல்ல வரும். ரெண்டுமே வந்து புல்லிங்கம் மாத்தின்றோம். ஓகே ஓகே அப்பனா ரதஹ துரக ரதஹ ச துரக ச ரத துரகௌ. சரி ரத துரகயோ கூரஹ எதுனால இப்போ எங்க எங்க அன்வயம் ஆகிறதுங்கறத பாக்கணும் இல்லையா. இப்ப வாட் இஸ் தி வெர்ப் ஹியர், இங்க உங்களுக்கு வர்ப் வந்து க்ஷுண்ணம் தான் வர்ப் இங்க. இந்த சென்ஸ் வர்போட ஒரு ஆக்ஷனை பண்றது இந்த க்ஷுண்ணம். க்ஷுண்ணம்னா அதனுடைய அதனால் செய்யப்பட்டது அவர் கலப்பப்பட்டதுங்கிற அர்த்தத்துல இருக்கு இந்த க்ஷுண்ணம்ங்கிறது. அப்போ ரத க்ஷுண்ணம் துரக குர க்ஷுண்ணம் ரெண்டுமே வரப்போறது. குழம்புனால கிளப்பப்பட்டது, ரதத்தினால் கிளப்பப்பட்டது. So, we can join them together. Then you can, so you can actually, ரெண்டுத்தையுமே நீங்க இப்போ எப்படி பண்றேன்னா, சோ துரகானாம் குராஹா பண்ணிட்டேலா, துரக குராஹா. Then you do ரதானேச்ச துரக குராஹா ரத துரக குராஹா. ரதம் தான் அது, கரெக்ட். ஆமா ரதம் கிளீபம் தான் ரதா. ஓ ரதா, சாரி நான் தான் தப்பண்ணேனா. ஓகே புல்லிங்கம் ஒண்டிதான், தேர் இஸ் நோ நபுன்சகலிங்கம், அதை மாத்தின்றிருங்க. ஓகே சோ ரதாஹாச்ச துரக குராஹாச்ச ரத துரக குராஹா அவைகளினால் கிளப்பப்பட்டது பூமி. இப்ப மேல ரத துரக குறைஹி சுண்ணா ரத துரக குர சுண்ணா சுண்ணா க்ஷௌணி, க்ஷௌணிக்கு அட்ஜெக்டிவ். ஓகே கர்மதாரயம் ரத துரக குர க்ஷுண்ணா க்ஷுண்ணா வரக்கூடாது. இங்க வந்து சமானாதிகரணத்தினால உங்களுக்கு வந்து அது இதுவாயிடும் பும்மத்பாவம்ல குறைஞ்சு அது இதுவாயிடும். ஸ்திரீலிங்க பதம் இப்ப தீர்கா சசா ரஜுஹூன் இருந்ததுன்னா தீர்க ரஜுஹூ மாறணும். நேத்திக்கு நீங்க நோட் பண்ணிருப்பீங்க தன்யா ராஜபுத்திரின்னு இருந்தது தன்ய ராஜபுத்திரின்னு போட்டிருப்போம் அதுல அந்த ஒரு ஸ்லோகம் நேத்திக்கு படிச்சதுல. ஓகே ரத துரக க்ஷுண்ண க்ஷௌணி ஓகே
க்ஷுண்ண க்ஷௌணினா சமுத்பூத. க்ஷோணிங்கிறது இங்க பூமிக்கு போறது, சோ ஸ்திரீலிங்கம், அதில் இருந்து கிளம்பப்பட்டது தானே. க்ஷௌண்யா சமுத்பூத. சமுத்பூதம், ஏன்னா சமுத்பூதம் தஸ்மின்னு அந்த இதுக்கு போறது, தூளி பட்டலத்துக்கு அது அட்ஜெக்டிவா போறது இல்லையா. தூளி பட்டலம்ங்கிறது உங்களுக்கு நபுன்சகலிங்கத்துல இருக்கிறதுனால சமுத்பூதம், அதுக்கப்புறம் தஸ்மின். க்ஷோண்யாஹா சமுத்பூதம், க்ஷோணி சமுத்பூதம், தஸ்மின். ஓகே, நெக்ஸ்ட். நான் இந்த நிர்ஜகாம போட்டுட்டேன் இதுலயே, இது சிம்பிள் தான், அதனால நிர்கம் லிட் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிரதம புருஷ ஏகவச்சனம். ஏகவச்சனம், எஸ். ஓகே, வேற யாராவது வேணா பண்றீங்களா, ட்ரை பண்றீங்களா, பார்க்கலாம். வரதன் வந்திருக்கீளா? ஓகே, உஷா பண்ணுங்களே. ஓகே, எஸ். கரி கதா கட ஸ்ரவத் மத தாரா தௌத மூலே. கடான சமூகம் ஃபர்ஸ்ட், அதுதான் கரீனாம். கரீனாம் கடஹ கரிகடா, கட்டியா கடாதா, சோ அது ஸ்திரீலிங்கம். சோ கரீனாம் கடா கரிகடா, கரிகடா. ஏன் கரீனாம்னு போட்டிருக்கேன், ஏன் கரீனாம் போடல, ஹரி ஹரீனாம் தானே வரணும். முதல்ல கட்டாங்கிறதுக்கு சொல்லணும், கட்டானா வந்து கண்ணப்பிரதேசம், தாசாம் வரணும், ஏன்னா கட்டா இருக்கு இல்லையா, கட்டா வந்து ஸ்திரீலிங்கம், அதனால தாசாம் கட்டானி கரி கட்டா கட்டானி. சமூகம், சமூகத்தினுடைய கண்ணம், கண்ணத்தில் இருந்து வழிகின்றது. கட்டா வரைக்கும் வந்துட்டோம் நம்ம, அதனால யூ கேன் ஜஸ்ட் இல்லையே, ஸ்திரீலிங்கம் இல்லையே, கட்டானி இருக்கே, கட்டேபியா கட்டாத்து இல்லைன்னா கட்டேபியா, ஏன்னா பல கன்னங்கள் இருக்கு, பல யானைகள் இருக்கு, அவைகள் இருந்து வழிகின்றன, அதனால கரிகட்டா கட்டேபியா ஸ்ரவந்தியா, ஸ்ரவந்தியா கரிகட்டா அது போட்டிருக்கேன். அதுல தாரா, அந்த மத தாரா முதல்ல பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தாராஹாவோட கனெக்ட் பண்ணிக்கணும். மதசிய தாரா மத தாரா, எஸ் மத தாரா, மத தாரையா முதல்ல போட்டு அதுக்கப்புறம் தாராபிஹி தௌதம், தாராபிஹி தௌதம், தாரா தௌதம், அதுக்கு மேல தாரா பை தௌத மூலம்னா அலம்பப்பட்ட அடிபாகத்தை கொண்டது அந்த பட்டலம். ஓ, அவ்வளவு தூரம் பண்ணுமா, நடுப்புல ஒரு கட்டு இருக்குன்னு. தத்புருஷமா இதோட முடிக்கணுமா அப்படிங்கறது வந்து கான்டெக்ஸ்ட பாக்கணும் அடுத்தது, புரியுதா? சோ இந்த இடத்துல வந்து இந்த மூலம்ங்கிறது என்ன, வெறும் அடிபாகம் மாத்திரம் சொல்றோமா, இல்ல இந்த மூலம் வந்து இந்த மூலத்தை கொண்டது அந்த தூளி பட்டலம் அப்படிங்கறதுக்கு அது அட்ஜெக்டிவா போகிறதா, அட்ஜெக்டிவா போறதுன்னா உடனே நம்ம வந்து பகுபிரீகிய மனசுல போட்டுருக்கோம். அப்போ தௌதம் மூலம் எஸ் எஸ் ஆஹா எஸ் எ தத்து, ஏன்னா அது பட்டலம்ங்கிறது நபுன்சகலிங்கத்துல இருக்கு, அதனால தாரா தௌதம் மூலம் எஸ் எ தத்து தஸ்மின் தூளி பட்டலே அப்படின்னு அங்க அன்வைக்கணும், சரியா? இப்ப பாகம் பண்ணுமா? அடுத்தது வந்து நவ்ய வல்லப
இதுல இருந்து ஆரம்பிக்கணும். வரண ஆயாத திவ்ய கன்யாஜன ஜவனிகா பட்டமண்டபஹ பட்டசிய மண்டபஹ பட்டமண்டபஹ. சூப்பர். பேக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். பரவாயில்ல வாங்கணும் என்னப்போ அது ஒட்டி வருதான் அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஜவனிகாயாக பட்டக ஜவனிகா பட்டக. சரி. கன்யாஜனானாம் ஜவனிகா கன்யா கன்யாஜன ஜவனிகா அப்படி. சரி. திவ்ய ச கன்யா ச திவ்யாக கன்யாக ச திவ்ய கன்யாக. சோ யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் தட் ஷுட் பி டன் ஃபர்ஸ்ட். ஓ ஓகே. இல்லையா இப்போ நீங்க வந்து பட மண்டபகான்னு போட்டுட்டேன்னா திவ்யம் வந்து எப்படி மண்டபகாவோட இப்ப இத முதல்ல நீங்க ஃபார்ம் பண்ணிட்டேன் சரியா. சோ இது வந்து தத்புருஷ சமாசம் அப்படிதானே பண்ணிருக்கேன். பட்டசிய மண்டபக ஜவனிகாயாக பட்டமண்டபகான்னு போட்டிருக்கேன். தத்புருஷ சமாசத்துல வாட் இஸ் தி பிரதானம்? உத்தரபதம். உத்தரபத பிரதானம் பார்த்திருக்கேன். அப்போ மீனிங் இஸ் உங்களுக்கு வந்து மீனிங் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் மண்டபா. அப்போ இந்த திவ்யம்ங்கிறது இப்ப கன்யாஜனசிய ஜவனிகான்னு போட்டு நீங்க இதையும் இங்க தத்புருஷத்துல கனெக்ட் பண்ணிட்டேன்னா மண்டபகாலதான் திருப்பியும் அர்த்தம் நிக்கிறது. கன்யாஜனத்துல அர்த்தம் இல்ல அந்த சமஸ்த பதத்துக்கு. அப்போ திவ்ய மண்டபகாங்கிற அர்த்தத்துல நீங்க சொல்றேன். அதனால்தான் நம்ம வந்து பின்னாடியில இருந்து வர்றச்சு உங்களுக்கு பிரச்சனை வரும். பட் தட்ஸ் ஓகே, இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் பிகாஸ் யூ வில் நோ எது எங்க அன்வயிக்கிறதுங்கிறது உங்களுக்கு புரியும் அப்பதான் இல்லையா. இப்படி பண்ணிண்டே வர்றச்சு அர்த்தத்தை ஒரு தடவை சொல்லிட்டு வாங்கோ. எதுக்கு பிரதானமா இருக்கு, எதை நம்ம சொல்றோம், அப்ப இந்த திவ்யம் வந்து எதோட ஒட்டுறது அதை கனெக்ட் பண்ணிக்கணும். அப்ப திவ்யம் கன்யாவோட ஒட்டுறதுன்னா திவ்யா சசா கன்யா கன்யானாம் ஜனஹா கன்யா ஜனஹா திவ்யா கன்யா ஜனஹா அப்படி வரணும் சரியா. இப்ப மேல இந்த போர்ஷனுக்கு வாங்கோ. இது வந்து கன்யா ஜனஹோடதான் அட்ஜெக்டிவா வரப்போறது. ஆயாத்தா கன்யா ஜனஹா. சோ இந்த ஆயாத்தா கன்யா ஜனஹா ஓட சேர்றதுன்னா உங்களுக்கு இந்த ஆயாத்தகாவ முதல்ல விசேஷண பதம் அது. அது வரைக்கும் இருக்கிறத முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விசேஷிய பதத்துல இருக்கக்கூடியத சரிப்படுத்திக்கணும். புரியுதா? இப்ப வாங்கோ நவ்ய வல்லபல இருந்து வாங்கோ. நவ்யஹான புது புது மாப்பிள புது நவ்ய வல்லப நவ்ய வல்லபஹ ச நவ்ய வல்லபஹ. ஓகே. நவ்ய வல்லபஸ்ய வரணம் நவ்ய வரணம்னு சூசிங் நவ்ய வல்லப வரணம் நவ்ய வல்லப வரணைஹி ஆயாத வரணையாவா சதுர்த்தி போடலாமா? சதுர்த்தி தான் போடணும். கரெக்ட். வல்லபை வரணாய ஆயாதஹ. அதுக்கப்புறம் விசேஷம் தான் உங்களுக்கு திவ்ய கன்யாஜனா. சோ திவ்யாக சதாக கன்யாக திவ்ய கன்யானாம் ஜனஹான கூட்டம் சமூகம். சோ திவ்ய கன்யா ஜனஹா. இப்போ இத ரெண்டுத்தையும் நம்ம கர்மதாரயத்துல சேர்த்துக்க போறோம். நவ்ய வல்லப வர்ண ஆயாத்தஹா ச சஹ திவ்ய கன்யாஜனஹா. இப்போ இதுக்கு மேல கன்யாஜனசிய ஜவனிகா ஜவனிகாயாக பட்டாக பட்டானாம் மண்டபா அப்படின்னு வரப்போறது சரியா. ஓகே. வியத்தல வியாக்குலே அடுத்தது வியத்தசிய தலம் வியத்தலம். வியத்துங்கிறது தகாராந்தம். சோ வியத்தக தலம் வியத்தலம் ஆகாசத்தினுடைய ஒரு பிரதேசம். ஆகாச பிரதேசத்தில் வியாக்குலமாக இருக்கிறது. வியத்தலே வியாக்குல வியாக்குலே வியத்தல வியாக்குலம். வியத்தலே வியாக்குலம் தஸ்மின் மேல தூலி பட்டலே தூலியாக பட்டலம் தூலி பட்டலம். இதெல்லாம் செப்பரேட் வேர்டு தானே? இது தனித்தனியா தான். ஓகே. ஆமா தனித்தனி தான். சோ தூலியாக பட்டலம் தஸ்மின் திவிஷத்வனி திவிஷத்வனி இவாளோட பாதை இல்லையா அந்த? கரெக்ட். தேவர்களினுடைய பாதை தேவானாம் பாதை. த்விஷதானாம்
திவிஷத் வந்து உபனிஷத் மாதிரி சோ திவிஷதாம் அப்படின்னு வரணும் அப்படி வார்த்தை வருது நகாராந்தம் சோ திவிஷதாம் அத்வா தஸ்மின் திவிஷத் அத்வனி ஓகே அடுத்தது பெரிய வேர்டு நெக்ஸ்டுக்கு போலாம் வேற யாரும் சொல்றேன் வேற யாரும் ட்ரை பண்றீங்களா volunteers varadan inga irkela ha irukka okay dhikrita anya dhvani patah dhvana badhirita ashesha digantaralam ee sainyathukku poradhu illaya sainyam illa janyam 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 ayudathukku அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எதுக்கு போகிறது பகுவிரீகியா தத்புருஷமானு டிசைட் பண்ணிக்கிறதுக்கு ஜன்யத்துக்கு போறதா ரைட் சோ பகுவிரீகி அது கடைசியில நம்ம போட்டுருணும் எஸ் எஸ் ஆஹா போன தரம் பிரியா சொன்னா இல்லையா எஸ் ஏ தத்து முதல்ல போட்டுறேன் அப்படின்னா இல்லையா பர்ஃபெக்ட் ஐடியா அப்போதான் அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து தென் யூ கேன் அட்ஜஸ்ட் எதை எங்க போட்டு கனெக்ட் பண்றதுன்னு அதுக்கப்புறம் அந்த வர்போட தப்பிரத்தியம் இருக்குன்னா அது வந்து எதோட அன்வைக்கிறதுங்கிறத போட்டுக்கணும் அந்த மாதிரி முதல்ல வந்து பட்டக துவானம் அத முதல்ல பண்ணிட்டு இருந்தோம் பட்டகான்னு பதமா பட்டகம்னா அந்த இது இல்ல ட்ரம்ஸ் ஒரு ஒரு மாதிரி அந்த இது இருக்கே பேரி முரசு அந்த மாதிரி முதல்ல போட்டுட்டேன்னா துவானம் ஓகே பட்டகானாம் துவானம் பட்டக துவானம் சரி ध्वानेना बधिरितः पटरः ध्वान बधिरितः सरि बधिरित अशेष अभिना निखिल असमंत अव्यय भाव समास लिए इल्लि अशेषम न शेषम अशेषम न शेषम अशेषम यस्य शेषः न विद्यते नाद पोडल बट यस्य शेषः न विद्यते अशेषम दिगंतरालत्तुक्कु अद एडजेक्टिव आ पोरुदु அதுக்கப்புறம் இப்ப இந்த திகந்தராளம் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுறதுன்னா திக்ருதம் வந்து எது திக்ருதம் எதோட அதனால இதனால அந்த பட்டகத்வானத்துக்கு அது அட்ஜெக்டிவா போறது சோ திக்ருதா அன்யத்வனிஹி ஏன சகங்கிறத முதல்ல பண்ணிக்கணும் அதுதான் அப்பேற்பட்ட பட்டகத்வானம் அப்படின்னு அது கன்வயமா இருந்தது அந்த திக்ருதம் அப்படிங்கிறது இல்லையா அதனால அதுக்கப்புறம் பட்டகசிய துவானகா பட்டகத்வானகாவ தனியா பண்ணிக்கிறோம் நான் அந்த விசேஷண பதம் அண்ட் விசேஷ பதம் சொன்னேன் இல்லையா சோ இப்ப இதுல வந்து இந்த திக்ருத அன்யாத்வனி வரைக்கும் உங்களுக்கு விசேஷணம் ஆயிடுறது இந்த பட்டகத்வானம்ங்கிறது விசேஷியம் இங்க சரியா இந்த இது வந்து கர்த்தாவா இருக்கு எதுக்குன்னா பதிரீகரணத்துக்கு பட்டகத்வானத்தினால மத்த துவனிகள்லாம் வந்து அப்படியே கீழே அமுத்தப்பட்டதோ அப்பேற்பட்ட பட்டகத்வனியினால உலகமே உங்களுக்கு வந்து செவிடாக்கப்பட்டது பதிரிதம் அப்படியே வரப்போறது அதனால இதை முதல்ல ஃபார்ம் பண்ணிட்டாதான் உங்களுக்கு மேல போக முடியும் பிரதானம் வேற ஆயிடுறது இல்ல அந்த இடத்துல சொல்லுங்க எனக்கு என்ன கண்டிஷன் திக்ருதா வந்து எங்க எதோ திக்ருதா அப்படின்ற டவுட் தான்
ஓகே இந்த த்வனிஹி த்வனிஹின ஸ்வரு சத்தம் த்வானஹன சத்தம் படப்பட்டதுன்ற மாதிரி எப்படி ஆகுமா இல்ல த்வனிதங்கிற ஸ்வரச்சேதான் உங்களுக்கு வந்து இது த்வானஹனாலும் இதுதான் த்வனிங்கிற அர்த்தத்துல தான் சவுண்ட் அப்பயே ரெண்டுத்துல டிஃபரெண்டா யூஸ் பண்றீங்க அது வேற வேற பிரத்யயம் அவ்வளவுதான் கிருதிஹி காரியம் மாதிரி ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே உங்களுக்கு இல்லையா செயல்ங்கிற அர்த்தத்துல ரெண்டுமே வரலாம் அதே மாதிரி இங்க சவுண்டுங்கிற அர்த்தத்துல துவனிஹி துவானஹா மேல இதுக்கப்புறம் இது துவானேன பதிரிதம் இப்போ இந்த பதிரிதம் ஏன் பதிரிதான்னு சொன்னேன் நீங்க அது வந்து திகந்தராளத்துக்கு போறதுனால நீங்க வந்து அத நபுன்சகலிங்கத்துல போட்டுக்கணும் சரியா அசேஷ திகந்தஷான் மந்திராளம் அதெல்லாம் வந்துருது அசேஷம் திகந்தராளம் அசேஷ திகந்தராளம் தட் இஸ் கர்மதாரியம் தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் இப்ப சேர்க்கணுமே ஜன்யத்துக்குன்னா அர்த்தம் போறது அப்ப எப்படி பண்ணுவேள் அடுத்த ஸ்டெப் எஸ்ய தத்து இல்ல யஸ்மின் தத்து இல்ல எந்த சண்டையில் இந்த சத்தமானது இப்படி இருக்கோ இல்ல எந்த சண்டையினுடையது வேண்டாமே எந்த சண்டையில இந்த மாதிரி இருக்கோ யஸ்மின் தத்து ஓகே நெக்ஸ்ட் சஸ்திரா சஸ்திரி இது நான் வந்து கிளாஸ்லயே கொடுத்தேன் அந்த மாதிரி இல்ல கேஷா கேஷி அது அதுல ஒரு கிளாஸ் உண்டு அது சமாசத்துல அதுல வியாகிருதி பேர் மறந்து போயிடுது எனக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த பரஸ்பர வியாகிருதி சஸ்திரே சஸ்திரே பிரகிருத்திய இதம் யுத்தம் பிரவிருத்தம் இது அகைன் இட்ஸ் அ பகுவிரீஹி தான் ஏன்னா அது வந்து ஜன்யத்துக்கு தான் அட்ஜெக்டிவா போறது ஹஸ்தா ஹஸ்தி சொல்லுங்க மனுஷ்யா பாதாபியாம் கச்சதின்னு இருக்கு கௌஹு பாதைஹி கச்சதி சொல்லலாம் இப்ப நான் வந்து மனுஷியாக போட்டேன்னா பாதாபியாம் கச்சதீவா பாதைஹி கச்சதீவா பல பேர் இருக்காளே அப்ப பல காலா இல்ல ஒவ்வொருத்தரும் ரெண்டு காலாலதான் போறா பாதாபியாம் தான் போடணும் எத்தனை மனுஷியா இருந்தாலும் நீங்க வந்து மனுஷியாக பாதாபியாம் கச்சந்தி தான் போடணும் நியாயமா நான் இங்க வந்து ஹஸ்தைஹி தான் போடக்கூடாது ஹஸ்தாபியாம் ஹஸ்தாபியாம் பிரவிருத்திய இத முத்தம் பிரவருத்தம் போடணும் சரி நெக்ஸ்ட் இந்த பரஸ்பர அபிஹிதம் சொல்லுங்க உங்களுக்கு யுத்தமுக்கு தானே அது விசேஷமா போகுது இது எப்பயுமே யுத்தத்தோடுதான் போகுமா சஸ்திரா சஸ்திரி ஹஸ்தா கேஷா கேஷி ஆமா ஆமா இதுக்குன்னே ஸ்பெஷல்லா கொடுத்துருக்காருல்ல பாணினி வந்து சூத்திரம் போட்டு அதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி வேர்ட் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காரு பாருங்க ஆனா இதுக்கே மத்த விபக்தியில பிரயோகம் பண்ணா எப்படி இது எந்த எந்த சப்தம் மாதிரி வரும்னு தெரியல ஜன்யம்ன்றது நப்பன் சொல்லிங்கமானது இது அஸ்தா அஸ்தின்னு வந்துருது ஃபார் எக்ஸாம்பிள் ஜன்யேனன்னு வச்சுக்கோங்க அது சூத்திரத்தை பார்க்கணும் கௌமுதியை பார்த்து பண்ணணும் எப்படி வரும்னு தெரியல எனக்கு ஜஸ்ட் இப்பதான் டவுட் வந்தது பாக்குறேன் ஏதாவது இல்லன்னா காசிக்கால ஏதாவது இருக்கும் இந்த கேஸ் அது எப்படி அந்த இது ரன் ஆகும் அப்படின்றது இட்ஸ் எ குட் க்வெஸ்சன் ஆமா பார்த்து சொல்றேன் மேபி நெக்ஸ்ட் டைம் நான் அதுக்குள்ள பார்த்து வரேன் பரஸ்பர அபிஹித சைன்யம் சொல்லுங்க பரஸ்பர அபிஹித சைன்யம் பரஸ்பரேன அபிஹதம் பரஸ்பர அபிஹதம் அப்புறம்
அந்த சைன்யம் அட்ஜெக்டிவா போறதா இல்ல ஜன்யத்துக்கு அட்ஜெக்டிவா போறதா? ஓ ஜன்ய, ஓகே இல்ல சைன்யத்துக்கு தானா? இல்ல சைன்யம் னு போட்டிருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு அன்வயம் எப்படி இதுல சென்டென்ஸ்ல எப்படி அன்வயம் வரும்? கரெக்ட் கரெக்டா பிராபியதம் பரஸ்பர அபிஹதம் சைன்யம் சைன்யம் எதனுடையதோ அல்லது எதிலோ எந்த ஒரு யுத்தத்தில் சைன்யமானது அடிக்கின்றதோ ஒருவரை ஒருவர் அவ்வளவுதானே? யஸ்மின் தத்து தானே இது? ஏன்னா எந்த யுத்தத்தால் அப்படின்னு வந்துடும், அது வராது. இதுல எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து பரஸ்பர அபிஹிதைஹி சைன்யம்னு போடக்கூடாதா? பரஸ்பர அபிஹிதைஹி சைன்யம்னா என்ன அர்த்தத்துல சொல்றேன்? In the sainyam in edila it was done by paraspara, like by the other people, yeah, like killed by other people appadina other people illiyenga parasparam na oruvarukkoruvaral adithathu adithu kondathu sainyam, the army in which people were fighting, yeah. So ipo neenga saptami potrukel third podlama? அவர்களால் எப்படி இங்க ஒட்டி வரும்னு யோசிக்கிறேன். அதுதான் தேர்டும் அவரும் தேர்ட் தான் சொன்னார். எந்த எந்த ஒரு யுத்தத்தின் காரணமாக சைன்யங்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டன? ஓ, காரணத்தினால அது வந்து சமாசம் சேராது. ஹேது த்ருதியால வந்து சமாசம் சேருமா என்ன? எனக்கு சந்தேகமா இருக்கு. அது அப்படி வராது. ஆக்சுவலி இதுதான் சப்தமி தான் வரும் நினைக்கிறேன். ஏன்னு போட்டா எந்த யுத்தத்தினால் பரஸ்பரம் யுத்தம்னாலே பரஸ்பரம் அபியதம் இருக்கும் தானே இருக்கும். அது இல்ல, எந்த யுத்தத்தில் இந்த மாதிரி சைன்யருக்கு சேனையானது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டுதோ அப்படின்னு, அப்பதான் அது விசேஷமா வரும். வரும் எந்த அதாவது சப்தமி போட்டாதான் இல்லையா? ஆமா. இன்னொரு டவுட் என்ன சொன்னேன், ஒரே வார்த்தை இல்ல பரஸ்பரங்கிறது வந்து. அதுக்கு சர்வநாம சப்தமா அதை யூஸ் பண்ணிக்கிறோம், த்ரிஷுலிங்கேஷ சமானம்னு. அது இட் இஸ் நாட், அதுக்கு ஒரு விக்கிரக வாக்கியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இட்ஸ் ஜஸ்ட் சர்வநாம சப்தமா அப்படியே யூஸ் பண்றது ஒருத்தருக்கு ஒருத்தருங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பிரக்ஷீண சகல சைன்ய மண்டலம். இது யாருக்கு அட்ஜெக்டிவா போறது அது முதல்ல பாத்துக்கோங்க. மாலவராஜனுக்கு. எஸ், பஹுவ்ரீஹிதா. அதாவது ஓகே, பிரக்ஷீணா சகல சைன்ய மண்டல ஏன அப்படின்னா எஸ் எஸ் ஆஹா யாருடையதோ யாருடையதோ இது சகல சைன்யஸ்ய சைன்யஸ்ய மண்டல சைன்ய மண்டல. சரி, அதுக்கப்புறம் சகல சைன்யாவா? சோ சக ஃபர்ஸ்ட் சைன்யஸ்ய மண்டலம் சைன்ய மண்டலம் சைன்ய மண்டலம் சகல எவனுடைய சைன்ய மண்டலமானது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுதோ? அவனுக்கு பாயிண்ட் அவர் சொன்னார் பாருங்க. ஏனன்னு சொன்னா மகதராஜனுக்கு போயிடும். எவனால் சைன்யமானது அழிக்கப்பட்டதோ அவன்னு சொல்லணும்னா பிரக்ஷீணா பிரக்ஷீணம் சகல சைன்ய மண்டலம் ஏன சகான்னு போட்டேன்னா பிரக்ஷீண சகல சைன்ய மண்டலஹா மகதராஜஹான் ஆயிடும். எவனால் அழிக்கப்பட்டதோ, சோ எவனுடையதுன்னு சொன்னாதான் உங்களுக்கு மாலவராஜனுக்கு வருது. நல்ல பாயிண்ட். அஜனி, அது சைன்யம்ங்கிறது ஏதாவது நித்திய ஏக வச்சனம் அந்த மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா? அப்படி அவசியம் இல்ல. ரெண்டு இங்க வந்து இவனுடைய சைன்யம்ங்கிறது வந்து இட் இஸ் ஒரு குரூப் இல்ல? குரூப். ஆமா, அதனால அந்த சேனாக்கு சொல்றேன்னா
பல பேர் ரெண்டு சேனைகள் மகத மாலவேஷயோகோ சைன்யோகோ சைன்யோர் மத்தியே யுத்தம் அபவத் அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இவனோடது அப்படிங்கற மாதிரி நம்ம தனியா ஆக்கிட்டோம் ஏகவச்சம். ஆமா, ஒரு குரூப்பா தி என்டையர் சமூகார்த்தே சொல்றோம்ல, ஒரே ஒரு பதமா. லோகஹான யூஸ் பண்றோம். லோகஹானா என்ன? உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனுஷாலும் அதுல இன்க்ளூடட், அந்த மாதிரி. அஜனி சொல்லுங்க. வெர்ப்ஸ் முடிச்சிடலாம். கர்மணி லுங்கு பிரதமா புருஷன். ஏன் கர்மணி? கர்மணி தானே, கர்மணி வேண்டாம், கர்த்தரியே போறோம். இது வந்து ஜாயத்தே அஜனி, நேர டைரக்டா கர்த்தரி லுங்கும் உண்டு, கர்மணியும் இதே லுங்கு தான். ஆனா இங்க வந்து ஜன்யம் அஜனி, கர்த்தரி தான் உங்களுக்கு டைரக்டா. நெக்ஸ்ட் உள்ள நுழையறேன், தப்பா எடுத்துருவேன்டா. சொல்லுங்க, பரவாயில்ல. இந்த படகான போட்டேன். ஆமா, அத வந்து இல்ல, என் மனசு தோன்றது ரைட்டா கூட இருக்கலாம். சொல்லுங்க. படகத்வானேன திக்ருத அந்யத்வனி, படகத்வானேன பதிரத அசேஷ திகந்தராளம். அதோட கூட சஸ்திராசஸ்திரி அஸ்தாஸ்தி பரஸ்பர அபிகித சைன்யம் ஜன்யம் அப்படின்னு கொண்டு வரலாமா? அத நீங்க ஒரே வார்த்தையா போடணுமா? அத இல்ல, நான் கேக்குறேன். படகத்வானம்ங்கிறது காமனா வச்சுட்டு அந்த பேரியோட சத்தத்தினால திக்ருத அந்யத்வனி, அதே மாதிரிதான். என்ன பாருங்க, ஒரே டிஃபரன்ஸ் சகன வருதுனால திருத்தியா இத கொண்டு வரணுமாங்கிறேன். இதோ வந்திருக்கே திருத்தியா, இங்க போட்டிருக்கேன் என்ன, பட்டஹத்வானேனன்னு இந்த ஏனசஹா போறது, அதுவும் திருத்தியா தான். எந்த ஒரு சத்தத்தினால் அப்படின்னு அதோட அப்ஜெக்டிவா போயிடுறது. எக்ஸாக்ட்லி, ஆமா. ஆனா மாலை மாதிரி தான், பட் ப்ராப்ளம் என்ன ஆயிடுறதுன்னா, உங்களுக்கு இந்த இதை வந்து விசேஷணமா இருக்கிறதுனால இதை முதல்ல நம்ம வந்து சரி கட்டிக்கணும். அதுக்கப்புறம் இதனால இது உங்களுக்கு ஆகிறது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்தர், இப்ப இந்த படகத்வானத்தினால பதிரிதம் திகந்தராளம், இது வந்து உங்களுக்கு இதோட நிக்காது. இது போய் உங்களுக்கு அந்த யுத்தத்தோட அன்வைக்கிறதுனால அதை வந்து பகுபிரீகில போட்டுக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் படகத்வானேன பதிரித அசேஷ திகந்தரா, இது வந்து இங்க பகுவிரீஹி, சரியா? அதுக்கப்புறம் இங்க வந்து நடுவுல ஒரு கர்மதாரயம் இருக்கு, அப்பதான் இந்த திக்ருத அந்யத்வனியையும் படகத்வானத்தையும் நீங்க சேர்க்க முடியும். அது வந்து கர்மதாரயமா சேர்க்கிறோம், ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு இது ரெண்டுமே தத்புருஷம், இது வந்து இது தத்புருஷம், அதுக்கப்புறம் இது வந்து கர்மதாரயம் வருது. இந்த இடத்துல திருப்பியும் கடைசியில பகுபிரீகிய வந்து அதோட கோட்டுக்கிறோம். ஓகேயா? ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறது. அதான் அவ்வே பாவம் இருந்ததுன்னா இன்னும் பிரமாதமா இருக்கும். பிரமாதமா இருக்கும். வண்டகாய அசேஷத்தை வந்து வேணா அப்படி போட்டுக்கலாமா? அப்படி போட்டுக்கலாமா? அசேஷத்தை, அசேஷத்தை நம்ம வந்து இந்த நயன் தத் புருஷன் வச்சுக்கலாம். நஞ்சு, ஆமா, நஞ்சுதான் அது. அசேஷா அசேஷா அப்படின்ற மாதிரி அவ மாட்டுக்கு எழுதிட்டு போயிடுறான். நம்ம மண்டதான் இங்க வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அத்வனி, அத்வனியை பத்தி ஒரு மாமியாரம் கேட்டுக்கலாம்.
அத்வனி வந்து ஆத்மன் சப்தம் மாதிரி அத்வன் நகாராந்தான் எஸ் அத்வா அத்வானோ அத்வானஹான் வரும் பந்தா மாதிரியல அப்படியே ஆத்மனி மாதிரி ஆமா ஆத்மா பந்தா வேற ஆக்சுவலி பந்தா பதன்னது பந்தாஹ பந்தானோ பந்தானஹ பந்தானம் பந்தானோ பதஹான்னு வரும் வேற ஆத்மா உங்களுக்கு வந்து டிஃபரெண்டா வரும் ஆத்மா ஆத்மானோ ஆத்மானஹா ஆத்மானம் ஆத்மானோ ஆத்மனஹா இல்லையா ஆத்மனா ஆத்மபியாம் ஆத்மபிஹி அது டிஃபரெண்டா வரும் ஓகே அது ஆத்மா மாதிரிதான் அத்வா கரெக்டா ஓகே சப்தத்துல வந்து பதஹான்னு எஸ் அதனால அது பதன் இல்ல பதன்னு தான் பட் பதஹான்னு மாறிடும் உங்களுக்கு அந்த இடத்துல சமாசத்தோட சேர்ந்தா பதஹான் மாறிடும் அப்படின்னு இந்த ஒரு சூத்திரம் ராஜாங்கிறது ராஜஹான்னு மாறும் சகிங்கிறது சகஹான்னு மாறும் இது பதஹான்னு மாறும் அதனால்தான் நியாயாத் பதாத் பிரவிச்சலந்தி பிரவிச்சலந்தி பதம் நதீராகான் இருக்கோ இல்லையோ நியாயாத் பதஹான் இருக்கிற இடத்துல நியாயா பந்தாஹா அதே ஒரு வேர்டா நான் ஃபார்ம் பண்ணணும்னா நியாய பதஹான்னு ஃபார்ம் பண்ணுவேன் அகாராந்தம் மாதிரி ராமஹ ராமோ ராமஹான்னு வந்துரும் தர்ம பதஹா அப்படின்னு சரி அபிகிருஹ்ய முடிச்சிருவோம் இது ரெண்டே ரெண்டு சொல்லுங்க அபி உபசர்க பூர்வகம் கிரஹதாது 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 ல்யப் பிரதிஷ்டாபயாமாச சொல்லுங்க லதா இல்ல நீங்க பிரதி நாட் இன் மியூட் ஐம் சாரி தட்ஸ் ஓகே பிகாஸ் ஐ could hear you நோ ப்ராப்ளம் சொல்லுங்க ஐயோ சாரி நான் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் பரவாயில்லை பிர உபசர்கம் இல்ல பிரதி சோ அது வந்து பிரதி உபசர்கம் ஸ்தாபயாமாச மாதிரி இட்ஸ் எ நிச் எஸ் அதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம் இதோட ஒன்னா நிறுத்தி போனோமா